சிவாய நமஹ. டிவோட்டி நேஷன் தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற மே மாதம் 1ஆம் தேதி 2024 மாலை 5:32 மணியளவிலே குரு பகவான் பெயர்ச்சி அடைகிறார். காலச்சக்கரத்தினுடைய முதல் வீடாம் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு அவர் பெயர்ச்சி அடைகின்றார். இந்த குரு பகவானினுடைய பெயர்ச்சியினாலே 12 ராசிகளுக்கும் எவ்வாறு அவர் வந்து பலன்களை வழங்குகின்றார் என்பதை கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். தனுசு ராசிக்கு உண்டான பலன்களை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். தனுசு ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் 2024 அப்படிங்கிறது வந்து ஏறுமுகமாக உள்ளது. பொதுவாக தனுசு ராசிக்கு அதிபதியாக இருப்பவரே வந்து பார்த்தோம் அப்படின்னா குரு பகவான் தான். உங்களுடைய ராசிநாதனே குரு பகவான் தான். இப்போது அதே மாதிரி உங்களுடைய ஸ்தானத்திலிருந்து 4ஆம் பாவத்திற்கும் அதிபதியும் குரு பகவான். ஜென்மஸ்தானம், 4ஆம் ஸ்தானம், இது ரெண்டுக்கும் அதிபதி குரு பகவான். இந்த ஜென்மஸ்தானத்திற்கு குரு பகவான் ஆதிபத்தியம் கொண்டவராக இருப்பதனால பொதுவாகவே தனுசு ராசிக்காரங்க அப்படின்னு பார்த்தோன்னா நல்ல உழைப்பாளியாக இருப்பார்கள். நல்ல உழைப்பை அவர்கள் வெளிப்படுத்துவாங்க. எந்த செயலாக இருந்தாலும், படிப்பாக இருந்தாலும் சரி, அல்லது ஃபிசிக்கல் ஒர்க்கு உடல் உழைப்புகள் செய்வதாக இருந்தாலும் சரி, நல்ல மதியுகத்துடன் அதில் ஈடுபடக்கூடிய செயல்பாடுகள் கொண்டவர்கள். அதே மாதிரி வந்து எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் சரி, ஒரு செயல்பாடை குறிக்கோளை ஏற்படுத்தி கொண்டார்களே ஆனால் அதை தன் உடம்பை வருத்தி கொண்டாவது அவர்கள் அந்த வெற்றி பெற வேண்டும் என்று அந்த முனைப்பிலே ரொம்ப ஒரு செயல்பாட்டிலே அவங்க வந்து சித்தி பெறும் வரை கண் அயராமல் இருக்கக்கூடிய சுபாவம் கொண்டவர்கள். மேலும் வந்து எந்த ஒரு செயலையும் அவர்கள் தங்களை முன்னேற்றி கொள்ள வேண்டும், என்கிற எதிர்கால சிந்தனை கொண்டவர்கள் தனுசு ராசிக்காரர்கள். மேலும் பார்த்தோம் அப்படின்னா உறவினர்களிடம் ஒரு சுமூகமான, ஒரு இணக்கமான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொள்வாங்க. எப்போதும் யாராக இருந்தாலும் சரிதான், எந்த ஒரு செயலிலுமே ஒரு பொறுமை அப்படிங்கிறது இவங்களுக்கு இருந்தாலும் இவர்களுக்கென்று ஒரு சாதகமான வெற்றி, எளிமையான வெற்றி, துரிதமான வெற்றி உடனே கிடைக்கும். அது தனுசு ராசிக்காரங்களுக்கே உண்டான ஒரு விசேஷ பலன். இப்போ இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு குரு பகவான் ஜென்மஸ்தானம் 4ஆம் பாவத்திற்கு அதிபதி. இப்போ அந்த குரு பகவான் 6ஆம் இடத்திற்கு வருகிறார். 6ஆம் இடம் பகைஸ்தானம், மனசோர்வு, அதே மாதிரி வந்து கொஞ்சம் உறவினரிடம் கொஞ்சம் கொஞ்சம் சண்டைகள் ஏற்படுறது, தேவையற்ற செலவுகள், வீண் பகை வர்றது, இடையூறுகள், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் பலன்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் பொதுவாகவே ஒரு விஷயத்தை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ராசியாக இருந்தாலும், உதாரணமாக நம்ம தனுசு ராசி அப்படின்னா குரு பகவான் 6ல் இருக்கிறார், 6ல் மாறுகின்றார், அதனால் என்ன பலன் அப்படின்னு பார்க்கறது ஒரு பக்கம். அப்படின்னா இந்த கோச்சார பலனில் எதை நாம் வைத்து பலன் சொன்னால் நமக்கு நன்மைகளும், அதன் மூலமாக எந்த தெய்வத்தை வழிபாடு செய்தால் நன்மைகளும் கிடைக்கும் அப்படின்னா, எதற்கு ஆதிபத்தியம் கொண்டவர் அந்த குரு பகவான், ஜென்மஸ்தானத்திற்கு ஆதிபத்தியம் கொண்டவர், அதே மாதிரி 4ஆம் பாவத்திற்கு ஆதிபதியாக உள்ளவர், ஜென்மஸ்தானாதிபதி நல்லதை தான் அதிகமாக செய்வார். முதல் விஷயங்க, உங்களுடைய ராசிநாதன் நல்லதை தான் செய்வார். முதல் விஷயம், அதிகப்படியான நல்லது, 80% நல்லது தான் செய்வார் ராசிநாதன், முதல் விஷயம். அதே மாதிரி 4ஆம் பாவாதிபதி அப்படிங்கிறது மாத்ருஸ்தானம், வீடு, கிரகம், நிலம், புலங்கள் வாங்குவது, வாகனங்கள், அதே மாதிரி வந்து சுகஸ்தானம் அப்படின்னு பேர் 4ஆம் பாவத்திற்கு. ஏன்னா ரொம்ப மென்மையான விஷயங்கள், எப்படி ஒரு குழந்தை வந்து எப்பேற்பட்ட தவறுகள் செய்தாலும் அன்னை அடித்தாலும் அவளே அவனை அரவணைத்து செல்லுவாளோ, 4ஆம் பாவங்கிறது பொதுவாகவே அத்துணை பேருக்கும் அந்த 4ஆம் பாவத்திற்கு அதிபதியாக இருப்பவர்களுடைய தசாபுத்தி காலத்தில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சொந்த வீடு வருவதாக இருந்தாலும் சரி, வாகன பலன்கள் கிடைத்த எளிமையான முறையிலே பல வெற்றிகளை அவர்கள் சேர்த்து கொள்வார்கள். அது வந்து ஒரு ப்ளஸ் யாராக இருந்தாலும். அந்த வகையில் தனுசு ராசிக்காரங்களுக்கு 4ஆம் பாவத்திற்கு அதிபதியாகவே குரு பகவான் வருகின்றார். அதனால் குரு பகவான் தனுசு ராசிக்காரங்களுக்கு நன்மையைத்தான் அதிகமாகவே செய்வார்.
அவர் இப்போ ஆறாம் பாவத்திற்கு போகின்றார். அப்படி அதை வைத்து நாம் பலன் பார்த்தோமேயானால் அந்த பலன் நமக்கு நல்லபடியாக இருக்கும். அதை வைத்து எந்த இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும் என்று நம்ம நல்லா உன்னித்து பார்த்தோம்னா அந்த தெய்வத்தின் மூலமாக நன்மைகள் நமக்கு அதிகமாக கிடைக்கும். அந்த வகையில் ஜென்மஸ்தானாதிபதி இப்போ வந்து ஆறாம் பாவத்தில் போகின்றார், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதற்கு முன்பாக 2023 குரு பகவான் வந்து எங்கே இருக்கார் அப்படின்னா, இந்த மே மாதம் 1 வர இப்போ குரு பகவான் வந்து தனுசு ராசிக்கு 5 பாவத்தில் இருக்கின்றார். 5 பாவத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் கொஞ்சம் வெற்றிகளை கொடுத்துருக்கலாம், புதிய வகையான புகழ்களை ஏற்படுத்தியிருக்கலாம், தனலாபங்களிலே உயர்வுகளை ஏற்படுத்தியிருக்கலாம், வம்சத்து கொஞ்சம் அபிவிருத்திகள் ஏற்பட்டிருக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் இருந்தாலும் அவைகளை வந்து உங்களுக்கு பூரணமான ஒரு திருப்தி ஏற்பட்டிருக்குமா என்றால் ஏற்பட்டு இருக்காது. ஏன் என்றால் இதுவரையில் அந்த டிசம்பர் மாதம் 20 2023 வரையில் சனி பகவான் உங்களுக்கு 7.5 2 பாவத்தில் இருந்தார். இப்போத்தான் சனி பகவான் 3 பாவத்திற்கு விமோச்சனம் அடைந்து சென்றிருக்கின்றார். அதனால் இந்த குரு பகவான் கொடுக்கின்ற இடத்திலே இருந்த போதிலும் சனி பகவான் தடுக்கின்ற அமைப்புகள் இருக்கின்றதுனால உங்களுக்கு அதிகப்படியான நன்மைகள் கிடைப்பதிலே கொஞ்சம் தாமதங்கள் தொய்வு நிலைகள் ஏற்பட்டிருக்கும். இப்போ வந்து குரு பகவான் ஒரு 6 பாவத்திற்கு வருகிறார், 5 பாவத்திலிருந்து 6 பாவத்திற்கு வருகிறார். இதனால் எப்பேற்பட்ட பலன்கள் உங்களுக்கு கிடைக்கவிருக்கின்றது தனுசு ராசிக்காரங்களுக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். தனுசு ராசிக்காரங்களுக்கு இப்போ வந்து வெகு நாட்களாக ஒரு வீண் உழைப்பு உழைத்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த பலன் பண்ணிட்டுருக்கீங்க, இதில் என்னங்க உங்களுக்கு பண்ணுறீங்க, ஏன் இப்படி செய்கிறீங்க, உங்களுடைய சமூகத்தர், உங்களுடைய சுற்றத்தார்கள், உங்களுடைய வாழ்க்கை துணைவர்கள் கூட எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு விஷயம், இது ஏங்க தேவையற்ற முறையில் இதை செஞ்சிட்ருக்கீங்களே அப்படின்னு நீங்கள் உங்களை கேட்கலாம். ஆனால் உங்களுடைய ஒரு ஆத்ம திருப்திக்காகவோ அல்லது இதன் மூலமாக ஒரு பலன் கிடைக்கும் என்ற ஒரு எதிர்கால சிந்தனையின் பொருட்டோ நீங்கள் அந்த வேலையை செய்து கொண்டிருக்கீங்க இல்லையா. அதற்கு மற்றவர்கள் சொல்லுவது என்னென்னா வீண் உழைப்பு என்று சொல்லிக்கொண்டு இருப்பார்கள் உங்களுக்கு. ஆனால் இந்த சமயத்தில், இந்த காலகட்டத்தில் அந்த வீண் உழைப்பு அப்படின்னு மற்றவங்களால் சொல்லி நீங்கள் கடைபிடித்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு பல நன்மைகளை நிச்சயமாக வழங்கும் இந்த குரு பயிற்சியில். அதே மாதிரி உடல் உபாதைகள் ஏற்பட்டிருக்கும், பல நாட்களாக நாட்பட்ட உபாதைகளாக கூட இருக்கலாம். அந்த நாள்பட்ட உபாதைகள் கூட வரக்கூடிய காலத்திலே ஜென்மஸ்தானாதிபதி 6 பாவத்தில் செல்லுகின்ற காலம் அப்படிங்கிறதுனால உடல் ஆரோக்கியமாக உணர்வீர்கள். சுகமின்மை என்பது தவிடுபடியாகி மிகுந்த உற்சாகத்துடன் பல வகையான செயல்களில் ஈடுபடுவீர்கள். அதே மாதிரி பல வருடங்களாக தேங்கி இருக்கக்கூடிய பணிகள், இந்த பணியை நம்ம அப்புறம் செய்வோம் அப்புறம் செய்வோம் அப்புறம் செய்வோம் அப்புறம் செய்வோம்னு இதுக்கு பல வருடங்களாக பல நாள்களாக தள்ளி 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 போய்க் கொண்டிருக்கின்றது, அவைகளையும் நீங்கள் செய்து முடிக்கலாம். ஏதோ ஒரு வேலை செய்யலாம், இல்லது ஏதோ ஒரு விஷயத்தை ரிஜிஸ்டர் பண்ணுவதாக இருக்கலாம், அல்லது ஒரு விஷயத்திற்கு பட்டம் வாங்குவதாக இருக்கலாம், அல்லது ஒரு கேஸ் போட்டு ஒரு வெற்றி பெறுவதாக இருக்கலாம். அது மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது இல்லையா. இதை நம்ம பின்னாடி செய்வோம் பின்னாடி செய்வோம், அது அப்படியே ஒரு எக்ஸஸாக அப்படியே சேர்ந்த வேலைகள் நிறையா உங்களுக்கு முன்னேற்றத்திற்கு தடையாக அவைகள் உங்களுக்கு சுமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அவைகள் அத்துணையையும் நீங்கள் ஒரே மூச்சாக அத்துணை வேலைகளிலும் வெற்றி பெறுவதற்கும் அத்துணை வேலைகளையும் உற்சாகமாக செயல்படுவதற்கும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றது. அப்புறம் வருமான குறைவுகள் அப்படிங்கிறது மாற்றமாகி வருமானம் வருவதிலே தடைகள் அல்லது கமிஷன் பேசிஸில் வேலை செய்வங்களுக்கு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய கமிஷன் நிறைய பேருக்கு வேறு விதமாக போய்கொண்டிருக்கேன்றி இயங்குபவர்களுக்கு கூட உங்களுக்கு தேவையானபடியான பங்கு வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. மேலும் உங்களுடைய வருமானம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் உருவாகின்றது. 6 வந்து கடின வேலைகள், அதனால் வேலைகள் கடினமாகவும் இருக்கும், அதற்கு தகுந்தார் போல ஊதியங்களும் அதிகரிக்கும்படியான வாய்ப்புகள் இந்த குரு பகவான் ஜென்மஸ்தானாதிபதி 6 பாவத்தில் செல்லுவதனால ஏற்படுகின்றது. அப்புறம்
நாலாம் பாவாதிபதியாக இருந்து அவர் ஆறாம் பாவத்தில் போகின்றார் இல்லைங்களா. அதனால் எப்பேற்பட்ட பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு சாதகமான இடமாற்றம் அமையும். சொந்த வீடு வாங்க வேண்டும், சொந்தமான இடத்திலே நாம் குடி மாற வேண்டும், சொந்த வீடு இருக்கின்றது ஆனால் அங்கே போ நம்மளால் கொடுத்தனம் செய்ய முடியவில்லை அப்படின்னு பலவிதமான சிக்கல்கள் சில நாட்களாக உங்களுக்கு இருந்து வருகின்றது. சிலருக்கு சொந்த வீட்டின் பேரிலோ அல்லது இருக்கின்ற இருப்பிடத்தின் பேரிலோ கடன் இருக்கின்றது, அந்த கடன் நிவர்த்தி அடைய வேண்டும் அப்படின்னு இயங்குபவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு கூட இப்படியான ஒரு நல்ல விஷயங்களை இந்த குரு பயிற்சி ஏற்படுத்தி தருகின்றது. அவங்களுக்கெல்லாம் அந்த கடன் நிவர்த்தி ஆகிறது, சொந்த இடத்துக்கு மாறக்கூடிய அமைப்புன்னு பல விஷயங்கள் தருகின்றது. அதே மாதிரி தான் பல நாட்களாக தேங்கி கடந்த பணிகளையும் செய்து முடிப்பீர்கள். உங்களுடைய தாயாருக்கு சுகமின்மை, அவங்களுக்கு உடல் ஆரோக்கிய பிரச்சனை இருந்தால் அவைகள் நிவர்த்தியாகும். உங்களுக்கும் பூர்வீக சொத்திலும் ஏதாவது பிரச்சனை, பங்காளிகள் அங்காளிகளிடம் ஏதாவது இருந்து அதில் பூர்வீக சொத்தில் பிரச்சனைகள் இருந்தால் அவைகள்லாம் நிவர்த்தி அடைந்து சுமூகமான முறையில் பூர்வீக சொத்துக்கள் சேரும். அப்புறம் இந்த நாலாம் பாவாதிபதி இல்லைங்களா, அதனால் கடன், ஏதாவது ஒரு கடன் வாங்கி ஒரு செயல் வாங்குறதாக இருக்கலாம், அல்லது ஒரு வாகனம் வாங்குவதாக இருக்கலாம், ஒரு வீடு வாங்குவதாக இருக்கலாம். இப்படியாக கடன் பட்டு ஒரு வீடு வாகனம் இது போல் ஏதோ ஒரு வஸ்துக்களை வாங்குவதற்கும் இந்த காலம் சாதகமாக தனுசு ராசிக்காரங்களுக்கு அமைகிறது. அப்புறம் தனுசு ராசி எந்த கிரகமாக இருந்தாலும் சரிங்க, அவர் உங்களுடைய பார்வையினாலே ஒரு பலனை தருவார். அந்த வகையில் குரு பகவான் மட்டும்தான் என்ன ஒரு சிறப்புன்னா, அவர் ஆறில் இருக்கார், பத்தில் இருக்கார், ஜென்மத்தில் இருக்கிறார், பன்னெண்டில் இருக்கார், எட்டில், எந்த வீட்டில் வேணாலும் இருக்கட்டும், அவர் இருந்தால் இருந்தாலும் கெட்டதாக கெட்டது அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், குரு பகவான் அவருடைய பார்வை அப்படிங்கிறது நன்மையை மட்டும் தான் செய்யும். அதனால தான் குருவார்த்தால் கோடி நன்மை என்று சொல்வார்கள். அந்த வகையில் குரு பகவானினுடைய பார்வை அப்படிங்கிறது தனுசு ராசிக்காரங்களுக்கு ரொம்ப இன்றியமையாததாக உள்ளது. அந்த வகையில் தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த பார்வையினாலே எப்படியான நன்மைகள் கிடைக்கின்றது அப்படிங்கிறத பார்ப்போம். குரு பகவான் வந்து நேர் பார்வை, அதுக்கு பேர் சமசப்தம பார்வை, இப்படி நம்ம பார்க்குறோம்னா 180 டிகிரி பார்க்குறோம் இல்லைங்களா. அப்படியான அந்த நேர் பார்வை முதல்ல அவருக்கு ரொம்ப முக்கியம். அந்த நேர் பார்வையினால் தனுசு ராசியினுடைய 12ஆம் வீட்டை பார்க்கின்றார். இந்த 12ஆம் வீட்டை பார்க்கின்றதுனால உங்களுக்கு இருக்கின்ற தேவையற்ற செலவுகள் குறையும். முதல் விஷயம், நீண்ட நாட்களாக இருந்த வேலையாட்கள் பிரச்சனை தீரும். பொருட்களினுடைய நஷ்டம் அப்படிங்கிறது, வேறு ரொம்ப நாளாக ஒரு இடத்துல செலவு பண்ணுறீங்க தேவையற்ற அப்படியில் அந்த செலவு பண்ணுறீங்க, எதுக்குடாத செலவு பண்ணுறேனுங்கிறத யோசித்து அந்த செயல்பாடை குறைக்கவிருக்கின்றீர்கள். கடன் வாங்கியிருக்கீங்க, அது வட்டி அதிகமாக இருந்ததுன்னா வட்டி குறைவான இடத்துல கடன் மாறுவதற்கான வாய்ப்புகள் உருவாகின்றது அப்படின்னு முதலீடு செய்வதற்கான சிந்தனைகளும், அந்த இடத்துல முதலீடு செய்வதற்கான நல்ல வாய்ப்புகளும் இந்த சமயத்திலே உருவாகின்றது. 12ஆம் இடம் 7ஆம் பார்வையினாலே பார்வைப்படுகின்ற அப்படின்னாலே. அதே மாதிரி வந்து தனுசு ராசிக்கு 2ஆம் பாவம், அதுவும் பார்வை பெறுகிறது. அதே மாதிரி குரு பகவானுக்கு இன்னொன்று சிறப்பு என்னென்னா, 5ஆம் பார்வையை பார்ப்பார், 9ஆம் இடத்தையும் பார்ப்பார். இந்த 5ஆம் பார்வையும் முக்கியம், 9ஆம் பார்வை முக்கியம். இதுக்கு பேர் என்ன பார்வைன்னா விசேஷ பார்வை அப்படின்னு பேர். அப்படியான அந்த விசேஷ பார்வையினாலே 5ஆம் பார்வையாக தனுசு ராசியினுடைய 10ஆம் வீடை பார்க்கின்றார். 10ஆம் வீடை பார்ப்பதனால என்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது முடங்கி இருக்கும், தொழில் முடக்கம் அப்படிங்கிறது நிவர்த்தி அடைந்து தொழில் வளர்ச்சியாக அமையும். அதே மாதிரி தொழிலாளர்களுக்கோ அல்லது உங்கள் மாத வேலை மாத சம்பளத்தின் அடிப்படையில் வேலை பார்ப்பவர்களுக்கு கீழ் அதிகாரிகளாலோ அல்லது சக ஊழியர்கள் மூலமாகவோ ஏதாவது பிரச்சனை இருந்து வந்தால் அவைகளெல்லாம் நிவர்த்தியாகும். தொழில் செய்யக்கூடிய இடத்திலே மன திருப்தியுடன் வேலை புரிவதற்கான வாய்ப்புகள் உருவாகும். அதே மாதிரி வந்து ஒரு விஷயம், ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கோ அல்லது ஊழியர்களுக்கோ நீண்ட நாட்களாக ஒரு பகை இருந்து வருகிறது. அவங்கள பார்த்து அவங்களுக்காகாது, உங்களை பார்த்து அவங்களுக்காகாது, நீங்கள் வளர்ச்சியானால் அவங்களுக்கு பிடிக்கலை, உங்களுக்கு ஒரு விஷயம் முன்னேற்றம் வந்தால் அவங்களுக்கு ஏற்றுக்க முடியல அப்படின்னு ஏதாவது பிரச்சனை இருந்தால் அவைகள் எல்லாமே நிவர்த்தி அடைந்து சுமூகமான முறையிலே உங்களுக்கும் அவருக்குமான உறவுகள் அமையவிருக்கின்றது. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் 9ஆம் பார்வையாக தனுசு ராசியினுடைய 2ஆம் பாவத்தை பார்க்கின்றார். அதனால்
புதிய முயற்சியில் ஈடுபடுவதன் மூலமாக வெற்றிகள் கிடைக்கவிருக்கின்றது. குடும்பத்திலே சுப செலவுகள் ஏற்படவிருக்கின்றது. உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய பேச்சு ஆற்றல் உயரவிருக்கின்றது. பல வகையான நல்ல பலன்கள் ஏற்படவிருக்கின்றது தனுசு ராசிக்காரங்களுக்கு. இந்த இரண்டாம் பாவத்தில் பார்வை குரு பகவானினுடைய ஒன்பதாம் பார்வை வருகின்றதுனால இப்படியான பல நன்மைகள் தனுசு ராசிக்காரங்களுக்கு கிடைக்கவிருக்கின்றது. அதே மாதிரி பார்க்கும்போது ஒவ்வொரு நட்சத்திரமாக தனுசு ராசிக்காரங்களுக்கு உண்டான பலன்களை கொஞ்சம் நல்லா தெளிவாக சிந்தனை பண்ணும் அப்படின்னா, மூடா நட்சத்திரம் இந்த நாலு பாதத்தில் பிறந்தவரும் அவங்க வந்து தனுசு ராசியில் வருவார்கள். அவர்களுக்கான இந்த குரு பெயர்ச்சி 2024 அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா சில மன சோர்வுகள் ஏற்பட்டு மறையும் அவங்களுக்கு. அதே மாதிரி பூராடம் நட்சத்திரம் தனுசு ராசியில் பிறந்தவர்கள் வந்து உணவு பழக்கத்திலே சில மாற்றங்களை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். உணவு ஒவ்வாமையினால் சில உபாதைகள் வருவதற்கு வாய்ப்புள்ளது, கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி வந்து உத்திராடம் நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் தனுசு ராசியில் வருவார்கள். அவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. அதனால் செலவுகள் செய்வதிலே கவனத்துடன் இருக்க வேண்டும். பொதுவாகவே யாராக இருந்தாலும் சரி, குரு பகவானை நன்கு வந்து புரிந்து கொள்ள வேண்டும். குரு பகவானை தனுசு ராசிக்காரங்க முதல்ல நல்லா புரிந்துக்கணும். அந்த கிரகத்தினுடைய தன்மையை நாம் உள்வாங்கி கொள்ள வேண்டும். குரு பகவானினுடைய தன்மையை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். குரு பகவான் அப்படிங்கிறவர் வந்து நம்ம தேவகுரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஒரு பக்கம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய சோலார் சிஸ்டத்திலே குரு பகவான் பூமியை விட சற்றே குறைய பார்த்திங்கன்னா ஒரு 100 மடங்கு பெரிய ஒரு கிரகமாக இருப்பவர். நமது சூரியனை பூமி சுற்றி வரக்கூடிய பாதை இருக்கு இல்லையா, அது மாதிரி 12 மடங்கு பெரிய சுழற்சி பாதையை கொண்டவர் குரு பகவான். இதுவரை நம்மளுடைய ஜீவராசிகள் இந்த பூமியிலே உற்பத்தி ஆனதிலிருந்தும் சரி, இன்னும் பல 1000 ஆண்டுகளுக்கும் சரி, அந்த ஜூபிட்டருங்கிற குரு பகவானினுடைய பாதுகாப்பு நம்ம பூமிக்கு பல முறை தேவைப்பட்டிருக்கிறது. ஏன் அப்படின்னா, பூமியை தாக்க வருகின்ற பலவிதமான விண்கற்கள், அந்த விண்கற்கள் பார்த்தோம் அப்படின்னா பூமியை வந்து பட்டுது அப்படின்னா, இந்த உலகத்தில் இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஜீவராசிகளில் 1/3 தான் உயிர் பிச்ச வரலாறுகள்லாம் இருக்குது. அது மாதிரி பல முறை நம்ம பூமியில் தாக்குதல்கள் ஏற்பட்டிருந்தாலும் குரு பகவான் அவருடைய அந்த ஜூபிட்டர் பிளானட் என்ன பண்ணியிருக்குன்னா, நம்ம பூமியை விட 100 மடங்கு அதிகமான அந்த கிராவிட்டி ஃபோர்ஸ் கொண்ட அந்த கிரகம் அப்படிங்கிறதுனால பூமியை நோக்கி வருகின்ற பல விண்கற்களை அது தன் பக்கத்தை நோக்கி இழுத்து இருக்கிறது. அதனால் பூமிக்கு பல வகையிலே அது வந்து ஆதரவு தந்திருக்கின்றது அந்த ஜூபிட்டருங்கிற குரு கிரகம். அதனால் குரு கிரகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எப்படி ஒரு மாணவர்களுக்கு வரக்கூடிய ஒரு துன்பத்தை, அவருக்கு இருக்கக்கூடிய அஞ்ஞானத்தை, வாழ்க்கையிலே முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கக்கூடிய விஷயங்களை ஒரு ஆசிரியர் செம்மைப்படுத்துகின்றார் அப்படி இல்லவா, அது மாதிரி தான் நம்மளுடைய பூமின்னு சொல்லக்கூடிய எர்த், இந்த பூமிக்கும் ஜூபிட்டர்னு சொல்லக்கூடிய குரு அப்படிங்கிற அந்த கிரகத்திற்குமான ஒரு சம்பந்தம். அதனால தான் அந்த குரு பகவானை நாம் வந்து நம்மளுடைய ஆசிரியராக, நமது நல்ல ஆசானாக நமது முன்னோர்கள் அதை வழிபாடு செய்கின்றார்கள். அதனால் குரு பகவானை வியாழக்கிழமை தோறும் நெய் தீபம் ஏற்றி வைத்து எல்லா ராசிக்காரங்களும், மேஷராசி, ரிஷபராசி, மிதுனராசி, கனகராசி, சிம்மராசி, கன்னிராசி, துலாராசி, விருச்சிகராசி, தனுசு, மகரம், கும்பம், மீனம், யார் வேண்டுமானாலும் வியாழக்கிழமையிலே நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு அறிவு கிடைக்கும். உங்களது இல்லத்தில் இருக்கக்கூடிய மாணவர் மாணவிகளுக்கு நல்ல ஒரு நல்ல சிந்தனை, படிப்பிலே நல்ல ஆட்டம், கலைகளிலே வளர்ச்சி ஆகியவைகளை அவர் வழங்குவார். அப்படி தனுசு ராசிக்காரங்க குரு பகவானை வழிபாடு செய்தார்களே ஆனால் பல நன்மைகள் கிடைப்பார்கள். குறிப்பாக பைரவர் வழிபாடு முக்கியம். தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி 2024 பைரவரை அஷ்டமி தினத்திலே வழிபாடு செய்யுங்கள். வியாழக்கிழமையிலே பைரவருக்கு வழிபாடு செய்யுங்கள். எப்படியான வழிபாடு செய்யலாம் பைரவருக்கு என்றால்,
அவருக்கு விபூதி அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யலாம். அல்லது பைரவருக்கு பிடித்தமான மிளகு சாதம் அல்லது வடை போன்ற நிவேத்திய பதார்த்தங்களை படையல் வைத்து அவரை வழிபாடு செய்து அர்ச்சனை செய்து வழிபாடு செய்து நமஸ்கரித்து வந்தால் இந்த குரு பெயர்ச்சியினால் தனுசு ராசிக்காரங்களுக்கு அனைத்து நன்மைகளும் கிடைக்கும். குறிப்பாக இந்த சமயத்திலே தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியினால் அத்துணை நன்மைகளும் கிடைக்க வேண்டும் என்று குரு பகவானை பிரார்த்தனை செய்கின்றோம். ஓம் தேவானாம் சருஷீணாம் ச குரும் காஞ்சன சந்நிபம் புத்திபூதம் த்ரிலோகானாம் தம்னமாமி பிருஹஸ்பதிம் ஓம் குரவே நமஹ. மூலா நக்ஷத்திரே தனுர்ராசு ஜாதம், பூர்வாஷாடா நக்ஷத்திரே தனுர்ராசு ஜாதம், உத்தராஷாடா நக்ஷத்திரே தனுர்ராசு ஜாதம். சபரிவாரம் குரு பகவான் அனுக்கிரகேன சர்வாபீஷ்ட சித்திரஸ்து, குரு கடாக்ஷ சித்திரஸ்து, சமஸ்த மங்கள அவாப்தி சித்திரஸ்து. இந்த 2024 குரு பெயர்ச்சினாலே தனுசு ராசிக்காரங்களுக்கு அத்துணை நன்மைகளும் நடைபெற வேண்டும். திருமணம் ஆக வேண்டியவர்களுக்கு திருமண பாக்கியம் கைகூட வேண்டும். குழந்தை பிறக்க வேண்டியவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும். மேலும் வாழ்க்கையிலே அனைத்து விதமான நன்மைகளும் சகல சம்பத்துகளும் கிடைக்க வேண்டும். நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகின்றேன். சிவாய நமஹ.